புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மேலும் 14 மீனவர்கள் சிறைபிடிப்பு. இலங்கை கடற்படையின் தொடர் அத்துமீறலால் மீனவ கிராமங்களில் கொந்தளிப்பு. தமிழக மீனவர்கள் மீது கிருமி நாசினி அடித்ததாக கூறி மீனவர் அமைப்பு கண்டனம். மனித உரிமை ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி புதுக்கோட்டை மற்றும் மண்டபம் மீனவர்களும் வேலைநிறுத்தம். நாளைய உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்கப் போவதாக அறிவிப்பு. நீட் விலக்கு மசோதாவுக்கு உடனே ஒப்புதல் வழங்க நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் வலியுறுத்தல். தேர்தல் சீர்திருத்த மசோதாவுக்கு மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு. அமளி காரணமாக அவை நடவடிக்கைகள் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைப்பு. இந்தியாவில் ஒமிக்ரான் தொற்று எண்ணிக்கை 200 உயர்ந்தது. மராட்டியம் டெல்லியில் தலா 54 பேருக்கு பாதிப்பு. உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து ஆறுமுகசாமி ஆணையம் மீண்டும் விசாரணை. ஓ பன்னீர்செல்வம், லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பீலே உள்ளிட்ட 4 பேருக்கு சம்மன் அனுப்ப திட்டம். எஸ்சி எஸ்டி மாணவருக்கான கல்வி உதவித்தொகை முறைகேடு வழக்கு. லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் பள்ளி கல்லூரி முதல்வர்கள் விசாரணைக்காக ஆஜர். மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு. நாளை முதல் கலந்தாய்வு தொடங்கும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. கொல்கத்தா மாநகராட்சியை தக்க வைக்கிறது மம்தா கட்சி. திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகம். சபரிமலையில் வரும் 26 நிறைவடைகிறது மண்டல பூஜை. தங்க அங்கி ஊர்வலம் நாளை புறப்பாடு. லட்சத்தீவு பள்ளிகளில் வெள்ளிக்கிழமை விடுமுறை ரத்து. அரசின் முடிவுக்கு இஸ்லாமிய அமைப்பினர் கடும் எதிர்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.